வணக்கம்ங்க, வாழ்க வளமுடன். நாம் இப்போது கேழ்வரகு எள்ளுருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க, இதை நீங்கள் அடிக்கடி எப்போ வேணாலும் தோணும் போதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போது நாம் ஒரு 150 கிராம் வேர்க்கடலையை நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. ஒரு லைட் சிம்மில் வச்சு தீயாமல் மேலே இருக்கிற தோல் மட்டும் நாம் வறுத்து எடுத்துகிட்டு நீக்கிக்கலாங்க. வீட்டில் நாம் வடை, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி எண்ணெய் போட்டது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், இரும்பு சக்தியும் அதிகமாக இருக்குது, எதிர்ப்பு சக்தியும் அதிகங்க. இதில் எந்த ஒரு பொருளுமே இது தேவையில்லை, உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இப்போது நான் 1/2 kg, 1/2 kg பாக்கெட்டில் 1/2 kg கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், ராகி மாவு. ஒரே ஒரு சின்ன சிட்டிகை உப்புங்க. ஒரு சில ஸ்வீட்டில் உப்பு சேர்த்திங்கன்னா அதோட ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தி காட்டுங்க. நான் இப்போ தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த வேர்க்கடலையும் நான் தோல் உரித்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த கரைச்சி வச்ச கேழ்வரகு மாவை தோசை மாதிரி நம்ம நார்மலாக தோசை சுடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு நார்மல் தோசையை விட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மொறுமொறுன்னு எடுக்க வேண்டாம், நல்லா அது வெந்தால் போதுங்க. இந்த மாதிரி ஆற விட்டு நான் பிச்சு போட்டுக்கிட்டேன். இது நீங்கள் ஆவியில் வச்சு எடுத்தும் செய்யலாம், இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்போது நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக நீட்டில் வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நாம் இதை சேர்த்துட்டு நம்ம லைட் மீடியம் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு லைட் கோல்டு கலரில் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டுனா தேங்காய் மேலே மட்டும் தீஞ்சிடும். இது நெய்யில் வருங்க கண்டிப்பாக, எண்ணெயில் வேண்டாம். நெய்யில் வறுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஆற வச்சு எடுத்துக்கிட்ட கேழ்வரகு தோசையை நம்ம மிக்சியில் தண்ணி விடாமல் நீங்கள் ஆப்போசிட்டில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் நான் 4-5 ட்ரிப் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் தொடும் போதே அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆற வச்சு போடுங்க மிக்சியில், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இந்த தேங்காயை மீடியம் ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கிட்டே நான் மற்ற வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேங்க. பாருங்கள் அது பாட்டுக்கு லைட் கலர் கோல்டன் கலர் ஆகட்டும். நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடையிலையே பாருங்கள் இந்த மாதிரி பொடுசாக கரக்கரன்னு வறுத்து உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அதையும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி வேண்டாங்க, அது கொஞ்சம் வாய்க்கு தட்டுப்பட்டால் தான் கொஞ்சம் அதோட மொறுமொறுப்போடு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த டைமில் பாருங்கள் இதுவும் நல்லா லைட் கோல்டன் கலரில் தேங்காயும் வறுபட்டுடுச்சு. இதையும் மிக்சியில் கொர கொரன்னு அரைச்சிக்கலாங்க, மலை மலன் வேண்டாம், எதுவுமே தண்ணி விட வேண்டாங்க. கொரக்குறன்னு அடித்து போட்டுட்டு எள் இருக்கு இல்லைங்களா, அதில் நான் கருப்பு எள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள் இதில் நான் 4 பெரிய ஸ்பூன் அளவு எள் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்திக்கலாங்க, வேணும்னா உங்கள் ஆப்ஷன் தான் அது. பாருங்கள் இப்போ நான் கரெக்டாக அது பொரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த டைமில் நான் கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப தீயை விட்டுறாதீங்க பாருங்க, இந்த அளவுக்கு ஆனால் போதும். இதையும் நல்லா கொஞ்சம் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து மாவு மாதிரி வேண்டாங்க, நம்ம அரிசி மாவு அந்த மாதிரி வேணாம். கரெக்டான பதத்துக்கு பொடிச்சு எடுத்துட்டு நான் நாட்டு சக்கரை இருக்கு இல்லைங்களா, அதை நான் சேர்த்திக்கிறேன். நான் 2 தட்டு சைஸ் அளவு நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அதுக்கு 1/2 kg மாவுக்கு தான் நான் இதோட அளவு. நீங்களும் இதே அளவு மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 4 பெரிய ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறதுங்க. இப்போ இதை நல்லா ஃபுல்லாகவே கலந்துக்கோங்க. இப்போது நான் கையிலையே பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள், உதிரி உதிரியாக. இப்போ நம்ம கையில் பிடிச்சிங்கன்னா அந்த உருண்டை வரும் கரெக்டாக. அந்த நெய் வெல்லம், அந்த வெல்லம் வந்து நல்லா ஓரளவுக்கு அப்படியே பிளெண்ட் ஆகி அந்த உருண்டை பதம் கொடுக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வெளியவே நீங்கள் வச்சிட்டிங்கனாலும் 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, ஏன்னா நம்ம எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துருக்கோன்றதுனால கெட்டு போகாது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து இதே போல் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, கால் கேஜி மாவில் இவ்வளோ இத்தனை உருண்டை வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப